நம்முடைய வெரிகோஸ் வெயின்ஸ் கால் நரம்பு சுருட்டல் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து பல்வேறு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப எளிமையான ஈஸியஸ்டாக வீட்லேயே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான டெக்னிக்கான க்ரெப் பேண்டேஜ் அப்படிங்கிற பேண்டேஜ் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய வெரிகோஸ் வெயின்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து ப்ளீடிங் ஆகுது, புண்ணு இருக்குது, ப்ளஸ் பெயின் ஆகுது, கெண்டக்காலில் வலிக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்காகத்தான் வருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் அவங்களோட சிம்டம்ஸ் வந்து இந்த க்ரெப் பேண்டேஜ்லேயே கண்டிப்பாக க்யூர் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம இது எப்போப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகள் டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட்ஸ் கேள்விகளாக கேளுங்க. வெரிகோஸ் வெயின்ஸுங்கிற பிளேலிஸ்டில் மற்ற எல்லா இந்த டிசீஸை பற்றின இன்டெப்த் டிஸ்கஷன்ஸ் நிறையவே நம்ம அதில் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பார்த்து பலனடைங்க. க்ரெப் பேண்டேஜ் அப்படின்னு ஒன்னே யூஸ்வலாக இந்த க்ரெப் பேண்டேஜ் வந்து காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஆர்த்தோவில் ஏதோ ஒரு ஜாயின்ட் ஸ்ப்ரெயினோ ஒரு சின்ன ஒரு லிகமெண்ட் டேரோ ஒரு போன் ஃப்ராக்சரோ ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்காகத்தான் மெயினாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் இது வந்து யூஸ்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத வந்து சமீப காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வெயின்ஸில் வந்து ரத்த நாளங்களில் இருக்கிற வால்வ்ஸ் வந்து வீக் ஆகி ரத்தம் வந்து காலில் வந்து ரொம்ப பூலாகி அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் தான் ரத்த நாளங்கள் வந்து தளர்வடைஞ்சு வீங்கி பெயின் எல்லாமே கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒரு இதை வந்து நம்ம அது மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த வெயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெஸ் ஆகி கொலாப்ஸ் ஆயிரும். கால்குள்ளார இருக்கிற டீப்பர் வீனஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த வீன்ஸ் வந்து நார்மலாக வேலை செஞ்சு ரத்தத்தை வந்து இருதயத்துக்கு கொண்டு சேர்ந்துட்டுருக்கும். பழுதடைஞ்ச வெயின்ஸ் வந்து அந்த ஒரு ப்ராப்ளத்தை மாஸ்க் பண்ணுறதுக்காகத்தான் இந்த க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதனுடைய செயல்பாடு திறனுங்க. நிறைய பேர் கேட்குறது எத்தனை நேரம் க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதில் யூஸ்வலாக நம்ம வந்து எப்பப்பெல்லாம் நின்றுட்டுருக்குறோமோ அப்பப்பெல்லாம் க்ரெப் பேண்டேஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதில் மெயினாக வந்து உட்காண்ட்ருக்கிற டைம் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும், மெயினாக நிற்கிறப்போ தூங்கும் பொழுது கண்டிப்பாக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பக்கவாட்டில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வீனஸ் சிஸ்டம் ஆல்ரெடி கொலாப்ஸ்டாக தான் இருக்கும், இருதயத்துக்கு சீராக பிளட் சப்ளையை வந்து திரும்ப கொண்டு செலுத்திட்டு இருக்கும். அதனால் இந்த கேள்விக்கு எப்போவுமே எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நல்லது. என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சுன்னே குளிச்சுட்டு நம்ம எப்படி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி க்ரெப் பேண்டேஜும் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது எப்படி ரிலாக்ஸ் ஆகிறோமோ அந்த மாதிரி அப்போ கழட்டி வச்சா போதும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். இதில் மெயினாக வந்து சார் காயம் இருக்குதே காலில், பட் அது எப்படி காயத்தோடு இந்த க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, பெரும்பாலும் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச சூழ்நிலையில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்களுக்கு காலில் புண்ணுகள் ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஃபஸ்ட் அந்த புண்ணை சுற்றி நீட்டாக ப்ராப்பராக வந்து அதுலேருந்து நீர் வடிகிறதோ பிளட் வர்றதோ அது எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் மேலே இந்த க்ரெப் பேண்டேஜை யூஸ் பண்ணுறது மிக மிக நல்ல விஷயம். ஸோ அதனால் ஊண்டு இருக்குது அப்படிங்கிறக்காக க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இன்னும் சில பேர் வந்து க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த காயத்துலேருந்து நீர்களோ ரத்த கசிவோ வந்து இந்த க்ரெப் பேண்டேஜ் வந்து சாயில் பண்ணிடலாம். அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ்னாலையும் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. பட் ஊண்டுக்கு ப்ராப்பரான கேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேண்டேஜ் யூஸ் பண்ணுறது மிக நல்லதுங்க. க்ரெப் பேண்டேஜில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டேஜ் வந்து டிசைன் பண்ணும்போதே வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு எலாஸ்டிசிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த எலாஸ்டிசிட்டி வந்து இந்த ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியல், நம்மளுடைய கால்களுக்கு என்ன அளவுக்கான ப்ரெஷர் இருந்தால் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கான ப்ரெஷரோட தான் இந்த எலாஸ்டிசிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே 4 கிரேடட் எலாஸ்டிசிட்டிஸ் இருக்குது. பட் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய க்ரெப் பேண்டேஜ் வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணலாம். மிச்ச கிரேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் தான் யூஸ் பண்ணணும். அதே சமயம் இதனுடைய சைஸஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ச்சிலிருந்தே அவைலபிளாக இருக்குது. 1 இன்ச், 2 இன்ச்சில் இருக்குது, 4 இன்ச்சஸில் இருக்குது, 6 இன்ச்சஸில் இருக்குது. பட் இப்போ கால்களுக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம 6 இன்ச்சஸ் பேண்டேஜ் வாங்கிக்கிறது எப்போவுமே நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம சின்ன பேண்டேஜாக வாங்கினோம்னா அந்த கால் பகுதியில் ஃபுல்லாக சுற்றிட்டு தொடைப்பகுதி வரைக்கும் வராமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் 2 க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டி வந்து 10 இன்ச் சொல்லி ரொம்ப நம்ம இழுத்து இழுத்து போடுவோம், அப்பவும் வந்து அது வந்து நம்மளுக்கு டைட்னஸ் தேவையான அளவோட ரொம்ப அதிகமான டைட்னஸ் ஆகி அதனுடைய ப்ராப்ளமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் 6 இன்ச்சஸ் க்ரெப் பேண்டேஜ் வந்து எப்போவுமே வெரிகோஸ் வெயின்ஸ் பேஷண்ட்ஸுக்கு மிக உகந்ததாக இருக்கும்.
இதில் மெயினாக க்ரெப் பேண்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த எலாஸ்டிசிட்டி வந்து நம்ம வந்து நாளடைவில் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எலாஸ்டிசிட்டி போயிடும். அதே மாதிரி நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் துவைச்சி வெயில் காய போடும் பொழுதும் அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும். நிறைய பேர் வந்து ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் துணி மாதிரி ஆயிரும். நம்ம இழுத்தா வந்து அப்படியே காட்டன் கிளாத் மாதிரி இருக்கும், அந்த எலாஸ்டிசிட்டியே இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த க்ரெப் பேண்டேஜ் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. என்ன ரீசன்னா அந்த எலாஸ்டிசிட்டி தான் வந்து கரெக்டான ஒரு ப்ரெஷரை வந்து வெயின்ஸ் மேலே வந்து செலுத்தும். ரொம்ப எலாஸ்டிசிட்டி போனப்போ நம்மளுக்கு அறியாமையே ரொம்ப டைட்டாக அதை வந்து ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் எலாஸ்டிசிட்டி போச்சுன்னா கண்டிப்பாக புது க்ரெப் பேண்டேஜ் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா இந்த மாதிரியான வியாதிகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பேண்டேஜோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு நியூ க்ரெப் பேண்டேஜஸில் செலவு பண்ணுறது மிக ஒர்த்தபுளான ஒரு எக்ஸ்பென்சஸாக தான் இருக்குங்க. க்ரெப் பேண்டேஜ் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. 1 வந்து ஏதாவது காலில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலோ, ஒரு ரெட்னஸ் இருக்குது, திடீர்னு கால் வந்து 2-3 நாளுக்குள்ளார வீங்கி இருக்குது, லிம்ஃபெடிமா இருக்குது, பீடல் எடிமான்னு சொல்லுவோம், கார்டியாக்கு கிட்னி ப்ராப்ளத்தினால் ஏற்படுற கால் வீக்கங்கள், காலில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய விஷயங்களுக்காக க்ரெப் பேண்டேஜ் 100% யூஸ் பண்ணவே கூடாதுங்க. கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய மருத்துவருடைய பரிந்துரை எடுத்துகிட்டு தான் க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து எல்லா கால் வீக்கங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய டெட்ரிமெண்டல் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் க்ரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ணும்பொழுது எப்போவுமே ஒரு டாக்டரோட அட்வைசஸோடு அதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப மிக முக்கியங்க. எப்போவுமே க்ரெப் பேண்டேஜ் வந்து ஒரு பாக்ஸில் வரும்போது கம்பல்சரி அந்த பாக்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இது நம்ம வந்து ஏதாவது ட்ராவலிங்கோ இதுக்கோ சொன்ன எடுத்துகிட்டு போகும்போது ப்ராப்பராக அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் வைக்கும்போது இந்த எலாஸ்டிசிட்டி வந்து போகாது. இதைவே நம்ம மடித்து வச்சோம்னாலோ இழுத்து சுருக்கு போட்டோம்னாலும் அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும். அதனால் பாக்ஸ் எப்போவுமே ப்ரிசர்வ் பண்ணுங்கள். இந்த கிளிப்ஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணோன்னே அந்த கிளிப் வந்து எப்போவுமே காணாமல் போயிடும். அதனால் வந்து அதை பெருசாக அதை வந்து பயந்துக்க வேண்டியதில்லை. நார்மலாக வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டர்ஸ் போட்டாலே அந்த எண்ட் ஆஃப் த இடத்துல வந்து அந்த பிளாஸ்டர் போட்டு நம்மளால் ஒட்டிக்க முடியும். இதில் க்ரெப் பேண்டேஜ் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்மளுடைய அந்த டைரக்ஷன் ஆஃப் த ரேப் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எப்போவுமே சுருட்டின போர்ஷனில் தான் வந்து நம்ம க்ரெப் பேண்டேஜ் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கணும். நம்ம கழட்டி இருந்தாலும் மறுபடியும் அந்த க்ரெப் பேண்டேஜ் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுருட்டிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்லது. இதில் மெயினாக வந்து இந்த ஓப்பன் எண்டு வந்து ஓப்பன் சைட்லேருந்து இப்படி ரேப் பண்ணிட்டு போகிறது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. இதில் ஆப்போசிட் சைட்லேருந்து பண்ணும்பொழுது இது தவறான டெக்னிக். இதில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம இதை விரிச்சிக்கிட்டே போவோம், ப்ராப்பரான ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்க முடியாது. அதனால் எப்போவுமே ஓப்பன் வந்து இந்த இடத்துல இந்த லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஷர் வைக்கிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்டில் நல்ல ஓப்பனிங் இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைரெக்ஷனில் தான் இது வந்து ரேப் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸுக்கு வந்து க்ரெப் பேண்டேஜ் வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் பண்ணுற தவறுகள் வந்து பாதத்தை விட்டுட்டு முதல்ல இந்த கணுக்கால்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த பாதம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த க்ரெப் பேண்டேஜ் வந்து பாதத்தில் அப்ளை பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக அதனுடைய நடக்கும்பொழுது இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே படும் அப்படிங்கிறதுனால பண்ணுறது இல்லைங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னென்னா இது கீழே இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகிடும். இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது இங்கே ப்ரெஷர்லெஸ் ஏரியா இருக்கும்போது இங்கே ப்ரெஷர் இன்னும் அதிகமாக பில்டப் ஆகி காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகமாக தான் வரும். அதனால் நம்மளுடைய அசௌகரியங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பார்க்காம எப்போவுமே பாதத்திலிருந்து மட்டும்தான் வெரிகோஸ் வெயின்ஸ்க்காக க்ளப் பேண்டேஜ் அப்ளை பண்ணணும். அதுலேயும் வந்து எப்போவுமே ஃபிங்கர்ஸ் 4 ஃபிங்கர்ஸ் வந்து வெளியே எக்ஸ்போஸ்டாக இருக்கிற மாதிரி விட்டுறது நல்லது. இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஏன் விட்றோம் அப்படின்னா ஃபிங்கர்ஸ்னால வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. ஃபிங்கர்ஸை கவர் பண்ணுறதுனால வந்து அந்த பேண்டேஜ் வந்து சீக்கிரமாக அந்த ஃபிங்கரோட மூவ்மெண்ட்னால வந்து அது லூஸ் ஆகி வெளியே வந்துடும். அதனால் எப்போவுமே ஃபிங்கர்ஸை வந்து விட்டுட்டு அதுக்கு இன்னொரு மூன்றாவது ரீசன் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து டைட்டாக இருந்தாலும் அந்த கலர் என்னவாக இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் அப்ளிகேஷன் சொல்லுவோம், இன்னொன்று கிறிஸ்காஸ் அப்ளிகேஷன். இதில் என்னென்னா வந்து மெதுவாக ஒவ்வொரு ரேப்பாக பண்ணிகிட்டே வரணும். இந்த ரேப் அப்படியே பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ரேப்புக்கும் செகண்ட் ரேப்புக்கும் கரெக்டாக இந்த ஃபுல் லென்த் ஆஃப் த க்ரெப் பேண்டேஜில் பாதி லென்த்தாவது கவர் ஆகிருக்கணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இழுத்து இப்படி அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அதனோட எலாஸ்டிசிட்டியில் என்ன இருக்குதோ அதே அளவு தான் இதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிகிட்டே போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதனோட ஃபுல் லென்த்தில் வந்து அடுத்த ரேப் வந்து கரெக்டாக ஹாஃப் லென்த்து வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிகிட்டே போகணும். இதில் மெயினாக வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனில்
ஜாயின்ட்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்பொழுது ஜாயின்ட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப டைட்னஸ் ஏற்படுத்தி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் போவாங்க. ஸோ அதனால் ஜாயிண்ட் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, அப்பர் தொடைப்பகுதிக்கும் மேலே யாருக்காச்சும் வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்ததுனால் ரெண்டு பேண்டேஜஸ் யூஸ் பண்ணிக்கிறதும் தவறில்லை. அதே மாதிரி நம்மளுடைய பேண்டேஜை வந்து கடைசியாக வந்து ரேப் பண்ணும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த கிளிப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு இந்த கிளிப்பு வந்து உள்ளே குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வெறும் பேண்டேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது. அடுத்த முக்கியமானது, இந்த பேண்டேஜை கழட்டுறது. கழட்டும் பொழுது நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து சும்மா இப்படி கழட்டிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும், அது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றா சேர்த்துட்டு அந்த கிரெப் பேண்டேஜை இதே போர்ஷனில் இப்படி கழட்டிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக கழண்டு வரும். ஸோ கிரெப் பேண்டேஜ் கழட்டும் பொழுதே வந்து இந்த இந்த ஃபுல் லென்த்தை இப்படி விட்டுட்டு கழட்டுறதுக்கு பதிலாக இந்த ஒரு 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 மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதிலிருந்து கழட்டுறது நல்லது. அதே மாதிரி கழட்டின கிரெப் பேண்டேஜை எப்போவுமே ப்ராப்பராக ஒரு ரொட்டேஷன் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். இந்த சுற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஸோ கிறிஸ் கிராஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி லீனியராக பண்ணாமல் கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு போடுற மாதிரி ஒரு வடிவத்தில் நம்மளுடைய பேண்டேஜை சுற்றணும். ஃபஸ்ட்டு மேலே, அடுத்தது கீழே, அடுத்தது மேலே, அடுத்தது கீழே, அடுத்தது மேலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது எட்டு போடுற மாதிரி மாறி 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 கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, முன்னாடி போட்டதை விட இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இதனுடைய ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாகவே கொடுக்கும். இன்னொன்று, அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து லூஸ் ஆகி வந்துடாது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, டாக்டர் நான் நல்லா அப்ளை பண்ணுறேன் ஆனால் காலையில் 6 மணிக்கு அப்ளை பண்ணிட்டு போனால் ஒர்க்கில் ஒரு 11 மணி ஆனோடனே வந்து அது லூஸ் ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த லூஸாகவே அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கூடாது. அந்த லூஸ் ஆனால் உடனடியாக எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் அதை டைட்டாக அப்ளை பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி நைட் டைம் இதை வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நைட் டைம் வந்து ஒரு 2 பில்லோஸ் வச்சு அது மேலே கால் வச்சுக்கிட்டாலே போதும். நைட் டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கலாம். நிறைய பேர் கிரெப் பேண்டேஜ் அப்ளை பண்ணுறதுனால கால் பாதங்களில் ஒரு ஒரு வேர்க்கிறதுனாலையோ ஒரு அரிப்புனாலையோ ஏதோ ஒரு இச்சிங் வந்ததுன்னா அதை வந்து நம்ம பவுடர் மூலியமாக அதை வந்து சீர்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது.